வரலாறுகள் கூறும் கதைகளை ஆராய்வதை விட அனுபவிப்பதை மேலானது. அப்படிப்பட்ட ஒன்றைதான் இன்று நாம் அனுபவிக்கப் போகிறோம். வணக்கம். நான் இருக்கிற இடம் பேர் வந்து மலாக்காவில் இருக்கிற ஹார்மோனி ஸ்ட்ரீட். இந்த இடத்துக்கு ஏன் ஹார்மோனி ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பள்ளிவாசல் தெரியும், இங்கே ஒரு ஆலயம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்தாண்ட வந்து ஒரு சீன ஆலயமும் இருக்குது. சரி, நான் இருக்கிற இந்த இந்து ஆலயத்தின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பொய்யாத விநாயகர் மூர்த்தி கோவில். இந்த கோவில் வந்து 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது, அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் வந்து புதுப்பிக்கப்பட்டது. இந்த கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வநாயகர் செட்டி. இவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டினார். இந்த கோயிலை வந்து முழுக்க முழுக்க மலாக்கா சிட்டி சமூகத்தினர் வந்து வழிபடுற ஒரு தலமாக இது இருக்குது. வணிக ரீதியிலான காரணங்களுக்காக மலாக்கா வந்த சிட்டி சமூகத்தினர் அவர்களுக்கென வழிபாட்டு தலங்களை உருவாக்கி கொண்டனர். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம்தான் ஸ்ரீ பொய்யாத விநாயகர் மூர்த்தி கோவில். இந்த கோவிலின் கட்டிடக்கலை தென்னிந்திய கட்டிடக்கலையோடு ஒத்துப்போகிறது. அது மட்டுமல்ல, மலாய் சமூகத்தினரின் கலைநுட்பமும் ஆங்காங்கே காணப்படுகிறது. தென்னிந்திய கட்டிடக்கலை நுட்பத்தை வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் பல்லவர் காலத்தில் இருந்த கலைநுட்பம் வந்து இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடல் கடந்து வந்தாலும் தங்களது கலை கலாச்சாரங்களை சிட்டி சமூகத்தினர் மறக்கவில்லை என்று தெரிகிறது. குறிப்பாக இந்த தூண்களில் காணப்படும் கலைநுட்பமும் கலை அம்சமும் அதை பறைசாற்றுகின்றன. தென்னிந்திய கட்டிடக்கலையில் காணப்படும் அன்னப்பறவை, யாழி, தாமரை ஆகியவை இந்த தூண்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளதை காணலாம். தமிழக கிராமப்புறங்களில் காணப்படும் திண்ணைகள் இந்த கோவில்களிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோவிலில் மட்டுமல்ல, சிட்டி சமூகத்தினரின் அனைத்து ஆலயங்களிலும் இந்த திண்ணைகள் காணப்படுகின்றன. தொன்மையான கட்டிடக்கலையை கொண்டிருக்கும் இந்த ஆலயம் சிட்டி சமூகத்தினரின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டிக்காக்கும் ஒரு தளமாகவும் போற்றப்படுகிறது. விளக்கு துவாரம், கிணறு ஆகியவை காலத்தால் மறக்கப்பட்டாலும் இங்கு கலை அம்சமாக போற்றப்படுகின்றன. பல நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் இந்த ஆலயம் இன்னும் கம்பீரமாகவே காணப்படுகின்றது. ஹார்மோனி ஸ்ட்ரீட் என்று அழைக்கப்படும் ஜலந்துக்காங் அம்மாஸ், அதாவது பொற்கொள்ளர் சாலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பொய்யாத விநாயகர் மூர்த்தி கோவில் சமய வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் சுற்றுப்பயணிகளை கவரும் சுற்றுலா தலமாகவும் இருந்து வருகிறது. ஸ்ரீ பொய்யாத விநாயகர் மூர்த்தி கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். நான் பகிர்ந்துக்கிட்ட எல்லா விஷயமும் எப்போதும் சொல்கிற மாதிரி எங்கேயோ படித்தது யாரோ சொல்லுது, எவ்வளோ உண்மருக்கும் எவ்வளோ பொய்யிருக்கும் அப்படின்னு தெரியாது. அதெல்லாம் அலசி 6000க்கு பதிலாக இந்த மாதிரி கலைநுட்பங்களை ரசிப்போம், வாழ்க்கை அனுபவிப்போம். பல நூற்றாண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நிற்கும் இந்த ஆலயம் சொல்ல நினைப்பது என்னவோ யாருங்க தெரியும்?